வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு ஸ்ரீ ஆதேஷ் சேனல் இன்னைக்கு வந்து இந்த தொகுப்புல நாங்க பார்க்க போறதும் ஒரு கோயில் பத்தி தான் அது எந்த கோயில்னு சொன்னா கப்பல்துறையில இருக்கிற மலையில அமைஞ்சிருக்கிற ஒரு கோயில் தான் அந்த கோயிலோட பேர் வந்து मूलम திருக்காளஹஸ்தீஸ்வரர் கோயில் தான் இந்த பேர் வரதுக்கான காரணம் இந்தியால திருக்காளஹஸ்தீஸ்வரர் அப்படிங்கற ஒரு கோயில் இருக்குது அதுல இன்னொரு கோயில் வந்து திருஆவுடைய ஆதீனத்துக்கு வந்து சொந்தமானது அவங்க இந்த காளஹஸ்தீஸ்வரர தான் வணங்குறவங்க இந்த ஆதீனத்துல ஒரு பகுதி தான் குன்றக்குடி ஆதீனம் இந்த குன்றக்குடி ஆதீனத்துல தான் தொண்டரையா வந்து ஒரு உறுப்பினரா இருந்தார் यार तौंडरय्या अब एलिए योजिपी इवर कटिवर इवर मुर वलय तं षणुगराजा इवर वो आयरती मुपत् मूंम आं वैकासी इवती मूंम तेदी पवर कुर आदीन इल स இவர் 1955 ஆம் ஆண்டு உறுப்பினராக இவர் அதே 1955 ஆம் ஆண்டு ஒரு இளைஞர் அணியை வந்து திருகோணமலையில் வந்து ஆரம்பிச்சிருக்கிறார் தொண்டரையாக்கு விருப்பமான தெய்வமா சிவன் இருந்ததால தான் காளஹஸ்தீஸ்வர பெருமான இங்கு கொண்டு வந்து கோயிலை கட்டியிருக்கிறார் 1970 ஆம் ஆண்டு வைகாசி மாதம் கோயிலில் முதல் ஒரு திருசூலத்தை வந்து வச்சிருக்கிறார் அங்க 27 வருஷமா இந்த சின்ன குடில் மட்டும் தான் இருந்திருக்கு 1997 ஆம் ஆண்டு ஒரு சிவன் ராத்திரி அன்று தொண்டரையாவும் செல்லையா கீர்த்திஸ்வரன் என்பவரும் மற்றும் இன்னொருவரும் சேர்ந்து தான் இந்த கோயிலை வந்து கட்ட நினைச்சிருக்காங்க அதே ஆண்டு வந்து அதாவது அதே 1997 ஆம் ஆண்டு புரட்டாசி மாதம் 14 ஆம் தேதி வந்து கோயிலை கட்டி அங்க கும்பாபிஷேகமும் நடத்தி இருந்திருக்காங்க அப்போ அந்த கப்பல் துறையில் இருந்த இளைஞர்கள் சேர்ந்து தான் ஒரு நிறைய குடத்தில் தண்ணி எடுத்து கொண்டு போய் அந்த கோயிலை கட்டியிருக்கிறாங்க பிறகு தொண்டரையா 10 வருஷம் அங்கேயே வாழ்ந்திருக்கிறார் இந்த கோயில் கட்டைகளை வந்து தண்ணீர் வசதி இல்லாமல் இருந்ததால் கீழே இருந்து கொண்டு வரும்போது அடிவாரத்திலிருந்து மலை உச்சிக்கு போக 800 மீட்டர் இடைவெளி இருக்குமாம் படிக்கட்டில் போகும்போதுதான் யோசிச்சுட்டு வந்தாங்க ஆனால் அங்கே வந்து மேலிருக்கிற கேட் வந்து பூட்டி இருக்குன்னு சொன்னாங்க அப்போ அதாவது நாங்கள் வந்து வாகனம் போகிற பாதையாலேயே போய் கொண்டிருக்கோம் நாங்கள் உங்களுக்கு 7 மணிக்கு அந்த படிக்கட்டில் போகிற வீடியோவும் உங்களுக்கு காட்டுவோம் சரி கோயில பேர் என்னம்மா திருநாயகம் திருநாயகம் கோயில் ஒவ்வொரு அக்கடை போட்டு பேசுறேன்
ஓகே நண்பர்களே, நாங்கள் இந்த இடத்துல நடந்து போய் கொண்டு நிறைய மக்கள்கிட்ட வந்து கதைச்சிட்டே வந்த நான், கோயில் பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் கேட்டு வந்த நான். அப்போ எல்லாருமே வடிவங்களுக்கு விளக்கம் வந்து சரீனம். அப்போ அதே இந்த மக்கள்கிட்ட எவ்வளோ ஒரு அன்பு இருக்குன்றது எனக்கு தெரியுது. இந்த இடத்த எவ்வளோ பாதுகாக்கிறாங்க அப்படின்றதும் தெரியுது. நான் அந்த கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கேன். நாங்கள் போவோம். என்ன கொஞ்சம் மலையில் வரோட மலைசா கொஞ்சம் கலைக்குது, அவ்வளோதான். ஓகே பாசன். தொண்டர் ஐயா 1969 ஆண்டு திருகோணமலையிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி ஒரு நிலப்பரப்பை வாங்கி அந்த நிலப்பரப்பை வந்து துப்பராகி கொண்டிருக்கல தம்பலகாமத்தை சேர்ந்த ரொம்பவே வயது முதிர்ந்த ஒரு ஐயா அவரால் இந்த மலையில் போய் பாருங்கள், ஒரு வேப்ப மரம் இருக்கும் என்று சொல்லி போட்டு போயிட்டாராம். அதுக்கு சாட்சியாக அந்த டைமில் அங்கே இருந்த அதை சுற்றி வேலை செஞ்சவங்களும் அதை சொல்கிறாங்க. இவர் அதுக்கு பிறகு அந்த ஐயா வருவர் என்று பார்த்துருக்கார். அந்த ஐயாவை யாருமே பார்க்கல, அவர் எங்கே போனிருந்தும் தெரியலை. பிறகு தொண்டர் ஐயா அங்கே இருக்கிற இளைஞர்களை கூட்டிக்கொண்டு 1970 அந்த மலையில் போய் பார்க்கல அந்த வேப்ப மரம் வந்து இருந்துச்சான். அதுக்கு பிறகு தான் அந்த திரிசூலத்தை கொண்டு போய் அங்கே முதல் முதல்ல வச்சுருக்கிறார். இளைய தம்பி சண்முகராஜா என்று சொல்லப்படுற தொண்டரையாவோட இந்த கோயில் பற்றின கொள்கைகள் என்னென்னு சொன்னால், ஆடம்பரம் இல்லாத அமைதியான சூழல் தான் எப்போவுமே அந்த கோயிலில் நிறைஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இயற்கையோடு இசைந்த வாழ்வு, வாழ்க்கையோடு இசைந்த இயற்கை, இதுதான் அவரை தாரக மந்திரமாக. ஆடம்பரமாக திருவிழா இருக்கக்கூடாது, மின்சாரமும் இருக்கக்கூடாது, ஒளிபெருக்கி இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் வருஷத்தில் ஒரு நாள் மட்டும்தான் திருவிழா செய்யணும். அப்போ மட்டும்தான் நாதஸ்வரம் மேளம் வந்து வாசிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து வருஷத்தில் ஒரு நாள் தான் திருவிழா வந்து நடக்கணுமென்றதும் அவரோட ஒரு கொள்கை தான். அப்படி பார்க்க போகிக்கலாம். அது எப்போ நடைபெறுது அப்படின்னு சொன்னால், இங்கே வந்து அந்த கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நடந்து வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக. அப்போ ஒவ்வொரு ஆண்டும் புரட்டாசி மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு வார ஞாயிற்றுக்கிழமையில் தான் ஒவ்வொரு திருவிழாவும் வந்து நடைபெறுதான். இதெல்லாம் தான் ஐயாவோட கொள்கையாக இருந்திருக்கு. இந்த கொள்கைகள் பற்றின தகவல் வந்து ஒரு தகட்டில் எழுதி அது வந்து கோயில் வாசலில் வந்து ஒரு போர்டாக வச்சுருந்துருக்குறாங்க. அது காலப்போக்கில் பொறுப்பேற்றவங்க வந்து கவனமாக பாதுகாக்காமல் போனதால் அது குப்பையில் போடப்பட்டிருக்குது. தொடர்ந்து 22 வருஷம் இந்த அபிஷேகம் வந்து அங்கே நடைபெற்றுட்டு வந்திருக்குது. 2019 இந்த உற்சவம் நடந்த பிறகு ஒரு 20-21 வந்து எங்களோட தொண்டர் ஐயா வந்து இறைவனடி சேர்ந்துட்டே. ஓகே, மூலஸ்தானத்தில் இருக்கிற சுவாமிகள் பற்றி பார்ப்போம். ஆதியில் இருந்து திரிசூலம் வச்சிருக்கிறாங்க. அந்த ஆதியில் இருந்த திரிசூலமும் அதை சுற்றி ஒரு மண்டபமும் அமைச்சு அதுக்குள்ளே ஒரு சின்ன கோயில் கட்டி அந்த கோயிலுக்குள்ளே தான் தொண்டரையா பிரம்மபுத்திர நதியில் இருந்து எடுத்து வந்த லிங்கத்தை வச்சுருந்தேன். ஓகே, இப்போ நான் இருந்துட்டு வந்து ஒரு தனி டேங்குக்கு மேலே தான். இதுவும் வந்து இந்த சிவன் கோயிலுக்கு மேலே இருக்குது. இது ஒரு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து, இது வந்து ஒரு குடும்பம் வந்து பராமரித்து கொண்டு வராங்க. இதில் என்ன ஸ்பெஷல் என்று சொன்னால், இங்கே இருக்கிற ஊர் மக்களுக்கு வந்து கந்தலாயிலிருந்து சோபியா தண்ணி வந்து இந்த டேங்கில் நிரப்பப்பட்டு இந்த ஊர் மக்களுக்கு வந்து இன்னொரு லைன் வழியாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதுதான் இங்கே இருக்கிற ஸ்பெஷல். அதையும் உங்களுக்கு நாங்கள் காட்டோம். இந்த பிரம்மபுத்திர நதி அப்படின்றது இந்தியாவில் தான் இருக்குது. இந்தியாவில் இருந்து தான் இந்த லிங்கத்தை வந்து 1973 கொண்டு வந்திருக்கிறார். ஐயா வந்து முத்துக்குமார சுவாமி கோயிலில் தான் ஒரு இளைஞர் மன்றம் வச்சுருந்தார். அந்த இளைஞர் மன்றத்தில் தான் அவர் வந்து இருந்து வந்தவர். அப்போ அவர் கொண்டு வந்த அந்த லிங்கத்தையும் கோயிலில் வைக்காமல் மன்றத்திலேயே வச்சு பூசை செஞ்சுருக்கிறார். பிறகு அதே லிங்கத்துக்கு வந்து வவுனியாவில் ஒரு ஆசாரியர்கிட்ட சொல்லி ஆவுடையார் செஞ்சு அந்த ஆவுடையாரில் லிங்கத்தை வச்சு பிறகு வந்து பிரதிஷ்டை செஞ்சுருக்கிறார். அந்த மூலஸ்தானத்தில் வந்து ஆதியில் வச்ச திரிசூலமும் முதல் தொண்டரையாக கண்ட அந்த சின்ன வேப்ப மரமும் இப்போ அது பெரிய வேப்ப மரமாக வளர்ந்துருக்கு. அதுவும்
அதுக்கு பிறகு இந்த லிங்கத்தையும் பிரதிஷ்டை பண்ணி அந்த மூன்றுமே அந்த மூலஸ்தானத்தில் காணப்படுது. ஐயா ஒரு நடராஜ பெருமாண்ட ஒரு திருவுருவத்தையும் முத்துக்குமார சுவாமி இளைஞர் மன்றத்தில் வச்சு தான் பூசை செஞ்சு கொண்டிருந்திருக்கிறேன். அதுக்கு பிறகு அதையும் கொண்டு போய் கோயிலில் வச்சு பிரதிஷ்டை செஞ்சு 10 வருஷமாக அதுக்கு வந்து பூசை செஞ்சுட்டு வந்திருந்திருக்கிறேன். தொண்டரையா முதல் இருக்கைக்குள்ள மின்சாரம் எதுவும் இல்லை தானே, அவருக்கு அது மின்சாரம் எடுக்கிறதுலையும் எந்த விருப்பமும் இல்லை. அந்த வேளையில் அவர் என்ன செய்கிறவர்னு சொன்னால், கோயிலை சுற்றியுமே 30-40 பெரிய பெரிய விளக்குகளை ஏற்றி அதில் பூஜை செய்கிறவராம். அடியார்கள் வந்தாலும் சரி வரலாட்டியும் சரி அவர் வந்து தானே அந்த விளக்குகள் எல்லாம் ஏற்றி பூஜையை வந்து செஞ்சு கொண்டு வந்திருக்கிறார். கிட்டத்தட்ட அவங்களுக்கு மாதம் 50 லிட்டர் எண்ணெய் வந்ததுக்காக தேவைப்படுமா. இப்போ வந்து ஞாயிற்றுக்கிழமையிலையும் பௌர்ணமி நாள்லேயும் வெள்ளிக்கிழமையிலையும் பூசை நடைபெற்று வந்து கொண்டிருக்குது. பௌர்ணமி நாளன்று பொங்கலும் படைக்கிறாங்களாம். காளஹஸ்தி அப்படின்றது ராகு கேது பகவான்களுக்கு உரிய ஒரு கோயிலாக தான் அது இருக்குது. தொண்டரையாட ஆசைப்படியே அந்த ராகு கேது பகவான்களோட திருவுருவத்தையும் இந்த கோயிலில் வந்து பிரதிஷ்டை செஞ்சுருக்கிறாங்க. தொண்டரையாவோட குரு வந்து குன்றக்குடி அடிகளார். ஆனால் அவரது மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டவர் வந்து சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களை தான். அவர் இந்தியாவில் வந்து ஜனாதிபதியாக இருந்தவராம். தொண்டரையாவோட ஆசை வந்து இந்த கோயில் எப்பயுமே அமைதியாக இருக்கணும், ஒரு சுற்றுலாத்தலமாக வந்து அமையக்கூடாது அப்படின்றது தான் அவருடைய ஆழமான ஒரு கருத்து. அதுக்கேற்ற மாதிரி இனி வர்ற சந்ததிகளும் அவருடைய அந்த விருப்பத்தை நிறைவேற்றணும். என்னென்னு சொன்னால், எங்களுக்கு ஒரு நல்ல பாதையை காட்டியிருக்கிறார், நீங்கள் அந்த கோயிலுக்கு போய் பாருங்கள், அந்த ஒரு அமைதி உங்களுக்கு அது ரொம்பவே பிடிக்கும். அங்கே போயிருந்த நேரம் எந்த மனநிலை எப்படி இருந்ததுன்னு சொன்னால், அங்கே வந்து இருட்டு அறைக்குள்ளே தான் அந்த காளஹஸ்தியர் வந்து அமைஞ்சிருக்கிறார். அதை பார்க்கலையே மெய் சிலிர்த்து போகுது. அந்த விளக்கு வெளிச்சத்தில் அவரை பார்க்கல ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அப்போ நான் பார்த்த விஷயத்தை நீங்களும் கட்டாயம் பார்க்கணும். ஆனால் தயவு செய்து அங்கே போவீங்களா இருந்தால் தயவு செய்து குப்பைகளை போடாதீங்க. அந்த கோயிலில் வந்து எந்த மாற்றமும் செய்யக்கூடாது நான் நினைக்கிறேன். ஏண்டா அந்த கோயிலுக்கு அது அப்படி இருக்கிறது தான் அழகு. அது மட்டும் இல்லாமல் போய் வர பாதைகளை மட்டும் நாங்கள் வந்து திருத்தி அமைக்கணும். அதுக்கு மக்களான நாங்கள் என்ன செய்யலுமோ அதை நாங்கள் செய்யலாம். அதை தவிர்த்து கோயிலையே மாற்றி அமைக்கணும் அப்படின்னு மட்டும் யாருமே நினைக்காதீங்க. ஏன்னா ஆதியில் இருக்கிற திருவுருவங்களுக்கு மட்டும்தான் எப்போவுமே சக்தி இருக்கும்னு சொல்லுவாங்க. நான் கேட்ட வரையிலையுமே அந்த கோயிலுக்கு போய் தரிசனம் செஞ்சால் அது நடக்கும்னு கேள்விப்பட்டேன்னா, ஸோ நீங்களும் போய் பாருங்கள், அந்த மன அமைதியை பெறுங்க. எனக்கு அங்கே போனோன்னே நான் எல்லாம் ஒரு முற்றும் துறந்து ஒரு சிவனுக்கு ஒரு அடிமையாக போகணும் என்ற அளவுக்கு எனக்கு யோசனை வந்துச்சு. நான் அப்படி ஒரு அமைதியான சூழல் அங்கே இருந்தது. ஸோ மனசுக்கு நிம்மதியாக இருந்ததால் தான் நான் இது உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இந்த மாதிரி ஒரு அமைதியான கோயிலை தான் கட்டினதுக்காகவும் அதை கட்டின தொண்டரையாவை பற்றி எங்களுடைய யூடியூப் சேனலில் சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதையும் நினச்சி நாங்கள் ரொம்பவே பெருமைப்படுறோம். ஓகே நண்பர்களே, அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜானு.